வெல்கம் டு டோசேஜ் தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா தொற்று தற்போது குறைந்து வரும் நிலையில் அண்டை மாநிலங்களில் பரவி வரும் ஒமைக்ரான் தொற்று பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது ஒமைக்ரான் வைரஸ் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தற்போது வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது டெல்டாவை விட எழுபது சதவீதம் வேகமாக பரவக்கூடியது ஒமிக்ரான் பல நாடுகள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளன இந்நிலையில் இந்தியாவில் தற்போது ஒமிக்ரான் வேகமெடுத்துள்ளது இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் எழுபதுக்கும் மேற்பட்டவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வட இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் கண்டறியப்பட்டுள்ள இந்த தொற்று இரண்டு மூன்று நாட்களாக தென்னிந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பரவி வருகிறது குறிப்பாக ராஜஸ்தானில் பத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் மட்டும் இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழகத்திலும் ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் காங்கோவில் இருந்து வந்து ஆரணி சென்ற பெண்ணுக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது ஆரணி சென்ற பெண்ணுக்கு ஒமைக்ரானுக்கு முந்தைய அறிகுறி தெரிவதால் மாதிரிகள் ஆய்வுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நைஜீரியாவில் இருந்து வந்த நபருக்கு ஒமைக்ரான் கண்டறியப்பட்டுள்ளது ஒமைக்ரான் தொற்று உறுதியான நைஜீரியா நபருடன் தொடர்பில் இருந்த ஏழு பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களது மாதிரிகள் புனேவில் உள்ள ஆய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒமேக்ரான் பரவலை தடுக்க தமிழக அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது மாவட்ட ஆட்சியாளர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டு டோஸ் தடுப்பூசிகள் எடுத்துக்கொண்டால் உயிரிழப்பை தடுக்கலாம் ஒமேக்ரான் பரவலை தடுக்க பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அறிகுறிகள் தென்பட்டால் அலட்சியப்படுத்தாமல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஒமைக்ான் பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்துவது அவசியமானது மேலும் ஒமைக்கிரான் பரவலை கட்டுப்படுத்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது ஆக்ஸிஜன் வெண்டிலேட்டர் மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட உயிர்காக்கும் வசதிகள் அனைத்தும் எல்லா மருத்துவமனைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கோவிட் நைன்டீன் ஏற்கனவே உடல்நிலை பாதித்தவர்களை கடுமையாக பாதிக்கிறது கொரோனா வைரஸ் பரப்புவதற்கு முன்பே நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் புதிய நோய்களுக்கு ஆளாகும் பெரும் ஆபத்தில் உள்ளனர் கூடுதலாக கோவிட் நைன்டீன் என்பது நுரையீரல் தொற்று மட்டுமல்ல மாறாக அது வீக்கத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் இதயம் மூளை சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் பல முக்கிய உறுப்புகளை சேதப்படுத்தும் ஒரு நபருக்கு முன்கூட்டியே இருதய நோய் இருந்தால் அல்லது நீரிழிவு நோயாளி அல்லது கொழுப்பு கல்லீரல் இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமான நபரை விட கோவிட் தூண்டப்பட்ட சிக்கல்களுக்கு மிகவும் எளிதில் பாதிக்கப்படுவார்கள் கடுமையான கோவிட் நோய் தொற்றுக்கு வயது ஒரு ஆபத்து காரணியாக இருக்கலாம் அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் கடுமையான நோய்களுக்கு ஆளாகலாம் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் படி அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் கோவிட் நைன்டீன் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவர்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் உள்ளனர் ஏனெனில் பெரும்பாலான வயதானவர்களுக்கு நீண்டகால உடல்நலப் பிரச்சினை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதனால் அவர்கள் கொரோனாவால் நிகழும் கடுமையான விளைவுகளுக்கு அதிக ஆபத்தில் உள்ளனர் தடுப்பூசி போடப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் இன்னும் வைரஸில் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளீர்கள் கோவிட் தடுப்பூசிகள் தீவிரத்தை குறைக்கும் என்று கூறப்படுகிறது இது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான ஆபத்தை குறைக்கிறது மற்றும் சிக்கல்கள் மற்றும் மிக முக்கியமான மரணம் வருவதை குறைக்கிறது மேலும் சுகாதாரத்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்த பதினாறாயிரம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் இருபத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது என சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கொரோனா முதல் அலை இரண்டாம் அலை காரணமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது திரையரங்களும் கோவில்களும் கடந்த ஆண்டு கொரோனா முதல் அலையின் போதும் இரண்டாம் அலையின் போதும் மூடப்பட்டுள்ளது அதன் பிறகு கொரோனா தொற்று குறைய தொடங்கியதை அடுத்து சமீபத்தில் அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் திரையரங்குகளில் ஐம்பது சதவீதம் இருக்கைகளுக்கு அரசு அனுமதி அளித்தும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிப்பதும் அறிவுறுத்தியது இருப்பினும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் மக்கள் திரையரங்கத்திற்கு செல்ல தயக்கம் காட்டி வந்தனர் இதனையடுத்து மக்களுக்கு கொரோனா வைரஸ் குறித்த அச்சம் குறைத்ததை அடுத்து பொங்கல் பண்டிகையிலிருந்து மக்கள் திரையரங்குகளுக்கு செல்லத் தொடங்கினர் பின்னர் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக மீண்டும் ஏப்ரல் மாதத்தில் திரையரங்குகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் அண்ணாத்த படத்தை தொடர்ந்து திரையரங்குகளில் நூறு சதவீதம் இருக்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மக்கள் பழைய உற்சாகத்துடன் திரையரங்குகளுக்கு படையெடுத்தனர் இந்நிலையில் உருமாறிய கொரோனாவின் ஒமைக்ரான் வைரஸ் பல நாடுகளை அச்சுறுத்த தொடங்கியுள்ளது இருப்பினும் திரையரங்குகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான சான்றிதழ் வைப்பவர்கள் மட்டுமே அனுமதித்து வரும் நிலையில் இதே நடைமுறை தொடருமா அல்லது ஒமைக்ரான் பரவலால் மீண்டும் திரையரங்குகள் மூடப்படுமா என்று மக்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஒமேக்ரான் வைரஸ் குறித்து அமைச்சர் மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடன் ஆலோசித்து நல்ல முடிவை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா இன்னும் பூஸ்டர் நிர்வாகத்தை தொடங்கவில்லை என்றாலும் பல நாடுகள் முடக்கிவிட்டன மற்றும் ஆபத்தில் உள்ள மக்களுக்கு தடுப்பூசி பூஸ்டர்களை வழங்க தொடங்கியுள்ளன நன்றி